ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ஷார்ட் ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த பாட்டை இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக மாமியார்காரி வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேட்பா, நேற்று நைட்டு நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்பா. ஹீரோயின் அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்ருப்பா. ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பானா, ஒரே அலப்பறை பண்ணியிருப்பா. செவுத்தில் செவுத்தில் முட்டிக்கிட்டு அப்படியே தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு அவளுக்கு வந்துட்டு எதுவும் அந்த மருந்து உள்ளே வேலை செய்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பா. அதை தான் வந்து மாமியார்காரி கேட்டுட்டு போகுது. அடுத்த சீனில் காலிங் பில் அடிக்குது. வெளியில் போய் திறந்து பார்த்தா நம்ம செக்ரட்டரி தான் வந்து நிற்கிறான். ஹீரோயின்க்கு வந்து எல்லாமே மறந்து போச்சு. அப்படியே ஃப்ரெண்டை பார்த்த உடனே சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிக்காத குறையா, வா வா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, உள்ள வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. நீ எதுக்காக வந்துட்டு முதல்லயே சொல்லலை நீ வர என்னை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு, நான் எதுவுமே உனக்காக ப்ரிப்பேர் பண்ணியே வைக்கல, நீ வர மாசமா இருக்க, நான் ஏதாவது உனக்கு பண்ணி கொடுத்துருக்கணும், சாரிடி அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரு, நான் உன்னோட குழந்தைக்காக உன்னை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து போறா. இவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், அப்பாடா நம்ம பழைய அடிமை கிடைச்சிட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஹீரோயின் வந்து அவளோட குழந்தைக்காக வாங்கி வச்சிருந்த பொம்மையெல்லாம் வேக வேகமா எடுத்துட்டு அவசர அவசரமா வரும்போது அங்கேயே தடுக்கி விழுந்துடுறா. ஏன்டி இவ்வளவு அர்ஜென்டா வர, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. இல்ல இல்ல, நீ தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, ஆக்சுவலா நீ பிரெக்னெண்டா இருக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, பட் ஆனா எனக்கு கொஞ்சமா என்னோட குழந்தையோட ஞாபகம் வந்துருச்சு, என்னால திருப்பி குழந்தை பெத்துக்க முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே இவளும் வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இருக்கா. இங்க சென்னை பாக்கிறதுக்காக புருஷங்காரன் வரான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். எனக்கு சர்ப்ரைஸா என்ன அப்படின்னு சென் கேட்கும் போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள கூப்பிடுறான். ஹீரோயினை தான் வந்துட்டு சென் கிட்ட பேச விடாம தடுத்துட்டான் இல்லையா. ஹீரோயினை பார்க்கவும் விடுறது இல்லை. திடீர்னு இப்ப நாய்க்குட்டி மாதிரி அவன் கையை பிடிச்சிக்கிட்டே இவ வர்றதை பார்த்த உடனே சென்னுக்கே ஷாக் ஆயிடுது. உடனே புருஷங்காரனும், சாரி, நான் வந்துட்டு இவளோட உடம்பு மேல எனக்கு ரொம்ப அக்கறை, அவளுக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் உங்களை பேச விடலை, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும், இனிமே பிசினஸ் விஷயம் எதா இருந்தாலும் என் புருஷன் கிட்டே கேளுங்க, என்னை விட அவருக்கு தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அவரையும் வந்துட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ரெண்டு பேருமே வந்து அக்ரிமெண்ட்டுமே சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு, நம்ம கிளம்பலாமே, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவங்க போன கொஞ்ச நேரத்திலே இவன் அந்த ஃபைலை வர எடுத்து பாக்குறான். உண்மையாவே இவ சைன் பண்ணிட்டாளா, இவ எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு இவனுக்கே ஷாக் ஆயிடுது. இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்காக அவங்க ஹஸ்பண்ட் ஹீரோயின் பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்கா. இந்த கோட்டை போடுங்க, இந்த டையை கட்டுங்க, நீங்க அப்பதான் ஹேண்ட்ஸமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிடுறா. இவனுக்குமே ஒரு பயங்கர சந்தோஷம், அப்பாடா பழைய மாதிரி நம்மளோட அடிமை நமக்கு கிடைச்சிட்டா, ஒரு பிரச்சனையே இல்லை இனிமே அப்படின்னு சொல்லிட்டு. சோ மெயின் பிரான்ச்ல வந்துட்டு இவங்களுக்கு டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒத்துக்கிறாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டை வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்க்கும் சைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்பதான் சென்னை என்ன கேக்குறேன்னா, ஆக்சுவலா வந்து ஜூஹாய் தானே வந்திருக்கணும், எதுக்காக ஜூஹாய் வரல அப்படின்னு சொல்லிட்டு சென் கேக்குறான். அப்போ புருஷங்காரன் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா நானே வந்து உங்க எல்லார்கிட்டையும் ஒரு பெர்மிஷன் கேட்கலான்னு இருந்தேன், ஆக்சுவலா வந்து என்னோட ஒய்ஃப் ஜூஹாய்க்கு தான் வந்து இந்த மொத்த கம்பெனிலையும் 50% ஷேர் இருக்கு, ஆக்சுவலா அவ தான் பார்த்தா ஓனர் மாதிரி இந்த கம்பெனிக்கே, பட் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூலாம் இருக்கிறதுனால எனக்கு அவளோட ஹெல்த்தை பத்தி ரொம்ப கவலை இருக்கிறதுனால இதை பத்தின பிசினஸ் பத்தின டென்ஷன் எல்லாம் அவளுக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன், அதனால இந்த ப்ராசஸ்க்கு வந்து நானே ஹெட்டா இருந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இது எல்லாத்துக்கும் நீங்க சம்மதிச்சு சைன் பண்ணீங்க அப்படின்னா இன்னையில இருந்து என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்து செம கெத்தா வந்து இறங்குறா லிப்ட்ல. ஆல்மோஸ்ட் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து சம்மதிச்சிடுறாங்க, இவனையே வந்து இந்த ப்ராசஸை பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லாமல் அதுக்குள்ளேயே எப்படி நீங்கள் சிம்பிளாக முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டாக மீட்டிங் ஹாலில் வந்துடுறா. வந்த உடனே இவனோட மூஞ்சில் பயங்கர ஷாக்கு. ஹனி, நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கள் அப்பா அம்மா எனக்காக விட்டுட்டு போன ஒரே சொத்து இது எனக்கு, அதை வந்து நான் பார்க்காம கண்ட கண்ட நாயெல்லாம் தின்னுட்டு போகிறதுக்கு நான் அலோ பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே இவன் எல்லாம் ஷாக் ஆயிடுறான். செக்ரட்டரி மூஞ்சிலெல்லாம் ஈ ஆடுது. நீ என்ன சொல்றனே புரியலையம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு நடிக்கிறான். உடனே ஹீரோயின் எல்லார் எதிர்க்கையும் ஓப்பனாக சொல்லிடுறா. உன் மேல நான் ஃப்ராட் கேஸ் போட்டிருக்கேன், எனக்கே தெரியாம என்னோட சொத்து என்னோட ஷேர் எல்லாத்தையும் நீ எழுதி வாங்கிட்ட, அது மட்டும் இல்லாம என்னோட சைன் நிறைய இடத்துல நீயே ஃபோர்ஜரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றா. உடனே இவன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க,
அவங்களுக்கு கொஞ்ச நாளாக வந்து உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் மனநிலையுமே அதனால சரியில்லை, கொஞ்சம் நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ சொல்கிறான், மனநிலை சரியில்லைன்றது யாருக்குன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிடும், ஏன்னா போலீஸ் இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சென்கிட்ட, நான் இங்கே பேசுறது எதுனா உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறான். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதாக இருந்தாலும் நீங்கள் பேசி முடிச்சிருங்க, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்னது அப்படின்னு சொல்கிறான். உடனே செக்ரட்டரி, இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா அவர், 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிட போகிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அவ்வளோதான் செம்ம கோவம் வந்துடுது. நீ எல்லாம் எனக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறியா, அடுத்த புருஷன் கூட இருக்கும் போது உனக்கு அது தெரியலையா, அடுத்த புருஷன் கிட்டேருந்து குழந்தை வாங்கிக்கும் போது உனக்கு தெரியலையா, இதுக்கு மேலே நீ வாயை திறந்த நீ என்னென்னலாம் பண்ணன்றதை எல்லாரும் எதிர்க்கையும் சொல்லிடுவேன் அப்படின்னு கத்துறா. வேக வேகமாக புருஷங்காரன் வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரான். இதை பாருங்கள், என் பொண்டாட்டிக்கு என் மேலே மேபி கோவம் இருக்கலாம், அதனால என்னென்னவோ சாட்சியே இல்லாத எதோ பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், இது என்னோட கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா எனக்கு கொடுத்துட்டு போன கம்பெனி, எங்கள் அப்பா அம்மாவை கொன்னதே இவங்க ரெண்டு பேர் தான், இது எல்லாத்துக்கும் சாட்சி என்கிட்ட இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமான சாட்சியை வந்துட்டு நான் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸே இங்கே வருவாங்க, அதை எல்லாத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஸோ இவனை வந்து பிடிச்சிக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அதுக்குள்ளே போலீஸ் வராங்க. உடனே போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட சொத்தெல்லாம் அவங்க பேரில் எழுதிக்கிட்டது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஷேரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டது, இது எல்லாத்துக்கும் வந்து ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் திரும்பி வந்தாலும் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இப்போ நான் போகிறேன் ஆனால் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதா போகும்போது இதை பத்திரமா கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில போட்டிருந்த வெட்டிங் ரிங்க கைட்டி அவன் கிட்டே கொடுத்துட்றா. அங்க இருக்க லேடி என்ன சொல்றாங்கன்னா, யாரு சப்போர்ட் பண்ணலனாலும் நான் உன்னை சப்போர்ட் பண்றேன், நீ தான் இந்த பிசினஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க சைன் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தரை எல்லாருமே சைன் போட்டு நம்ம ஹீரோயினையும் வந்து ஹெட் ஆக்கிடுறாங்க. இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினும் சென்னும் பேசுறாங்க. அப்போ வந்து சென்னு என்ன சொல்றான்னா, நல்ல வேலை நீ வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட, ஏதோ ஒரு மருந்தை வந்து உன் புருஷன் கண்டிக்கி கொடுக்குறான், நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா ரொம்ப தொல்லையா போயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல நான் வந்துட்டு ஒரே ஒரு புள்ளி தான் வச்சேன் என்னோட சைன்ல, அதை வச்சு நீ புரிஞ்சுக்கிட்ட இல்லையா, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம், நீ எங்க புரிஞ்சுக்காம போயிடுவியான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. அவங்க போன உடனே சென் வந்து அந்த சைன் போட்ட அக்ரிமெண்ட்டை எடுத்து பார்த்துருப்பான் இல்லையா, அதில் வந்து ஹீரோயின் ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்துட்டு தான் போயிருக்கா போல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு வந்துட்டு அவனோட ரூமை க்ளீன் பண்ணும் போது இவளோட மொபைல் கிடச்சிருந்துருக்கு. ஆக்சுவலாக இவகிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, மொபைல் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம்தான் இவ பார்த்த உடனே அந்த மொபைலை எடுத்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து இவளே இவளுக்கு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கா, என்ன காரணம் கொண்டும் வந்துட்டு உன்னோட புருஷனை மட்டும் நீ நம்பிடாத, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து உங்கள் அப்பா அம்மாவை கொண்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன மாதிரியான மெடிசன் வேணாலும் உனக்கு கொடுக்கலாம், அவன் கொடுக்கறதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு இவளே இதில் எழுதி வச்சிருக்கா. அதை படித்த பிறகு தான் இவளுக்கு எல்லாமே புரியுது. அப்போ மறுபடியும் அந்த உருவம் வந்துடுது, தயவு செஞ்சு எழுந்துரு, இதுக்கு மேலே நீ தூங்கிட்டு இருக்காத, தயவு செஞ்சு எழுந்துரு எழுந்துருன்னு அந்த உருவம் இவளை எழுப்பிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமான ப்ரூஃபும் கையில் கிடச்சிருச்சுன்னு சொன்னியே, உண்மையாகவே கிடச்சிருச்சா அப்படின்னு சென் கேட்கும் போது, இல்லை அவன் என்னை ஃபோர்ஜரி பண்ணதுக்கான ப்ரூஃப் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது, எங்க அப்பா அம்மாவை அவங்க தான் கொன்னாங்கன்றதுக்கான ப்ரூஃப் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றான். எங்க செக்ரட்டரி வீட்டாண்ட வந்துட்டு யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவன் வந்து வீட்டுக்கு பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த டைம்க்கு யாரோ வந்து அவளை அப்படியே புடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவளோட அண்ணன் தான். ஏ எதுக்காகடா இப்படி பண்ற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இதை பார் ஆக்சுவலா வந்து நம்ம டை பண்ண ஃபோர்ஜரிக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நீயும் உடந்தியா இருக்குன்னு சொல்லி உன்னையும் போலீஸ் வந்து பிடிக்க போறாங்க. நமக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, நீ தப்பிக்கணும் அப்படின்னா அவன் பண்ண தப்ப எல்லாத்தையுமே வந்து சொல்லிடு, நீ அப்ரூவர் ஆயிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்து உனக்கு வந்து ஏதாவது ஒரு சலுகை கிடைக்கும், நீ வந்து பிரெக்னண்டா இருக்கன்றதுக்காக தயவு செஞ்சு வந்து இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கோ அப்படின்னும் போது, என்ன நீ லூசு மாதிரி பேசுற, அவனை லவ் பண்ற அவனை மட்டும் நான் எப்படி மாட்டி விடுறது அப்படின்னு சொல்றா. இல்ல நான் இது எல்லாத்துக்கும் ஹீரோயின் கிட்ட ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே இவளுக்கு செம கோவம் வந்துடுது, இவல்ல நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, என்னால இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. நம்ம சென் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாரா இரு, உனக்கு எது வேணாலும் நடக்கலாம், நீ எதுனாலும் என்ன கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்றான். அவளுமே சரி ஓகே நான் எதா இருந்தாலும் உன்னை மட்டும்தான் கூப்பிடுவேன், எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துலயே புருஷன்கார ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ண உடனே அவன் என்ன சொல்றான்னா, நான் ரிலீஸ் ஆகி வந்துட்டேன்,
கேட்டேன், நான் எதுக்காக உனக்கு கால் பண்ண அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு தரேன், ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்ற. ஹீரோயினுமே சரின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் கிட்ட பேசினதோட நேரா வந்து செக்ரட்டரிய பாக்கிறதுக்காக வரான். நீ என்னதான் பண்ண விரும்புற, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ எதுக்காக தான் இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு இவ கேக்குறா. உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எப்படியாவது நான் காசு அரேஞ்ச் பண்றேன், உன்னையும் குழந்தையும் பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நீ சும்மா இரு, தயவு செய்து எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் டெல்லியில எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க அந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம சென் போன் பண்றான். அவ போன் அட்டன் பண்றா, அதுக்குள்ளேயே அவளை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறான். செக்ரட்டரியும் அவளோட அண்ணாவும் சேர்ந்துதான் நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இவ என்ன பண்ண பாக்குறா அப்படின்னா, ஹீரோயினும் இதோட கொண்டுட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பவும் அவங்க அண்ணா சொல்றான், தயவு செஞ்சு நீ எதுவும் இதுக்கு மேல பண்ணாத, கண்டிப்பா வந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னும் போது, ஆல்ரெடி இது நம்ம பண்ணல அப்படின்னாலும் நம்ம தப்பிக்க முடியாதுதான், அதுக்கு பதில் இவளை போட்டு தள்ளிடலாம், அவங்க அப்பா அம்மா கிட்டே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ எல்லாமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, என்னோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறான், அவன் வந்து நீங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா அம்மாவை கொல்றதுக்கு சதி பண்ணதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், அந்த ரெக்கார்டிங்க வந்து இன்னைக்கு அவன் என்கிட்ட தரேன்னு சொல்லிருக்கான், என்கிட்ட காசு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இவ சொல்லிட்டு இருக்கா, இவ புரிஞ்சிக்கவே மாட்டா, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னோட பேக்ல இருக்க மொபைல்ல அதோட சின்ன காப்பி மட்டும் என்கிட்ட இருக்கு, நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவளோட பேக் எடுத்து செக் பண்றாங்க. இவ வந்து அவனோட லாக்கர்ல இருந்து மொபைல்ல இருந்து கொஞ்சோண்டு காப்பி மட்டும் அனுப்பியிருப்பா இல்லையா அர்ஜென்ட்ல, அது மட்டும்தான் இருக்கு, அதுல இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸ் தான் இருக்கு, அதை பார்த்த உடனே தான் புரியுது, என்ன ஆனாலும் நான் ஒண்ணு மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடி அடி நடிக்கிற. கரெக்டா போலீஸ் அங்க வராங்க. அவங்க அண்ணன்காரன் வா வா சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து போயிடுறான். ஒரு வழியா சென் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவன் ஆபீஸ்ல உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அந்த டைமுக்கு வந்துட்டு இவன் புருஷங்காரன் மறுபடியும் போன் பண்றான். உடனே போனை புடுங்கி சென்னை பேசுறான், இதுக்கு மேல இன்னும் எவ்வளவுடா நீ பண்ணுவ, அவளை உயிரோடு கூட விடணும்னு நீ நினைக்கவே இல்லையா, தயவு செஞ்சு நீயே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, இல்ல அப்படின்னா வந்து நடக்கிறதே வேறையா இருக்கும் அப்படின்னு கத்திட்டு போனை கட் பண்ணிடுறான். இவன் அடுத்து என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு இருக்கான். இங்க செக்ரட்டரியும் அவங்க அண்ணாவையும் காட்டுறாங்க. அவன் என்ன சொல்றானா, இதுக்கு மேலயும் நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்காத, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு குழந்தை பிறந்துரும், கண்டிப்பா அவன் உன்னையும் குழந்தையும் கூட என்ன பண்றதுக்கும் தயங்கவே மாட்டான், அவன் நிம்மதியா இருக்கணும், அவன் வந்து காசு பணத்தோட சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் அவன் நினைப்பான், நீ என் கூட வந்துடு, இந்த ஊரை விட்டு நம்ம எங்கன்னா போயிடலாம், நான் எப்படியாவது உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவளுமே சரி ஓகே, நான் நீ போயிட்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வா, நானும் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிடுறான். ஹீரோயினோட புருஷங்காரனுக்கு போன் பண்ணி நான் உடனே உன்னை பாக்கணும், இப்போ நீ வந்தே ஆகுற அப்படின்னு சொல்றா. நைட்டு அவனும் அங்க வரான். வந்த உடனே இவ என்ன சொல்றான்னா, நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறா. என்ன ஆச்சு அப்படின்னு இவன் கேக்குறான். இது வரைக்கும் ஒரே ஒரு நாளாவது நீ என்ன லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, நீ எதுக்கு இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, நான் வந்து அவளுக்கு டிவோர்ஸ் தரேன்னு ஒத்துக்கிட்டேன், அதனால அவ எனக்கு காசும் கொஞ்சம் தரேன்னு இருக்கா, அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு இவ சொல்றா, எப்படி அவ உனக்கு காசு தரேன்னு சொன்னா, ரெக்கார்டிங்க நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா, நீயும் எங்க அண்ணனையும் வந்துட்டு போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறா. என்ன நீ வளர்ற, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு இவன் சொல்லி போய் சொல்லி ஏமாத்துறான். உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கை கலப்பாயிடுது. அவ பிரெக்னண்டா இருக்கான்னு கொஞ்சம் கூட பாக்காம அவளை புடிச்சு தள்ளி விட்டு அவ கழுத்தியே புடிச்சு அமைக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா கரெக்ட் டைம்க்கு அவங்க அண்ணன்கார அங்க வந்துடுறான். இவனை புடிச்சு இழுத்து தள்ளிட்டு அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறான். இவன் அதுக்குள்ளேயே கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க அண்ணன்காரனை குத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். பாவம் அவங்க அண்ணன்காரன், தயவு செஞ்சு இனிமேவாவது நீ ஒரு நல்லபடியான லைஃப வாழ, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல லைஃப கூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கிடுறான். அப்பதான் நமக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவ ஸ்கூல் படிக்கிற டைம்ல இவங்க அப்பா அம்மா இறந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வாங்கின கடனுக்காக இந்த கடன்காரங்க எல்லாருமே வந்து இவ ஸ்கூல் போயிட்டு வரும்போது, எப்படியுமே வந்து உங்க அண்ணன்காரனால இந்த கடன் எல்லாம் கொடுக்கவே முடியாது, சோ அதுக்கு பதில் நாங்க உன்கிட்ட அதை வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை தப்பு தப்பா வந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பவுமே அவங்க அண்ணன்காரன் தான் வந்து இவளை காப்பாத்துறான். இவனுங்க எல்லாரையுமே அடிச்சு ஓட விடுறான். அப்ப அவன் என்ன சொல்றானா, இத பாரு, தயவு செஞ்சு வந்து இனிமே நீ என் கூட இருக்கவே இருக்காத, நீ எங்கன்னா போய் எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழு, என் கூட இருந்த அப்படின்னா இதெல்லாம் உன்னை துரத்துக்கிட்டே இருக்கும், தயவு செஞ்சு இனிமே வந்து என்ன பாக்கவே பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இவ ஆனா அவன் கைய புடிச்சுக்கிட்டு, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூடியேதான் வருவேன், நான் எங்கேயும் தனியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூடியே போறான்.
அதோட இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் வந்து சுய நினைவே இல்லாம இருக்கான். இப்ப பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இவங்களை பாக்குறதுக்காக வரா. அப்ப இவ என்ன சொல்றான, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ரொம்ப நல்லவ, ஆனா நல்லவங்களா இருக்கிறதுனால பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க பணக்காரங்களா நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா இல்லாம கஷ்டப்படுற நாங்க வந்துட்டு உங்களை பார்த்து பயங்கரமா பொறாமப்படுவோம். எனக்கு வந்து உன்னை பார்த்து எவ்வளவு பொறாம தெரியுமா, உனக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு நல்ல அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாம நீ கேட்டா எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி எல்லாம் உன்னை பார்க்கும் போது எனக்கு பயங்கரமா பொறாமையா இருந்தது. அதனாலதான் வந்து நான் இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணிட்டேன். நான் பண்ண எல்லாமே தப்பு தான். நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கேன், இதுக்கு மேல வந்து இது எதையுமே நான் பண்ண போறது இல்ல, நானே போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன், ஆனா எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறா. அவ என்ன அப்படின்னு கேட்கும் போது, என்னோட குழந்தை அது உண்மையாவே ரொம்ப பாவம், அந்த குழந்தைய தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத, அதை பார்த்துக்கோ, நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் எதுவுமே சொல்லாம, குழந்தைங்க வந்து இன்னசென்ட், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சோ இந்த விஷயத்துல நீ குழந்தைங்களை இழுக்காத அப்படின்னு சொல்லிடுறா. அவளுமே ரொம்ப தேங்க்ஸ், நீ இது சொன்ன பத்தியா எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அதுக்கப்புறமா அந்த குழந்தை கிட்ட பேசிட்டு இருக்கா, தயவு செஞ்சு அம்மாவை மன்னிச்சிடுமா, அம்மா வந்து ரொம்ப தப்பானவ, ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டேன், பட் ஆனா உன்னை ஜூஹா ஆண்டி நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை யாருக்கும் தெரியாம ஒரு பார்க்குக்கு வந்து வர சொல்லியிருக்கான் அவங்க புருஷன்காரன். அவன் அதுக்காக போயிட்டு இருக்கான். அப்ப ரெண்டு கப்பல் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போது இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அப்ப ஹீரோயினோட அப்பாவும் இவனும் பேசினதை காட்டுறாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட வந்து இவன் என்ன சொல்லியிருப்பானா, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாம இருக்கும் அங்கிள், ஆனா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா கண்டிப்பா பெரிய ஆளாவன், அது மட்டும் இல்லாம நான் ஜூஹாய் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்பாவுக்கு வந்து பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ அவளோட ஃப்ரெண்டா மட்டுமே இருப்பா, எனக்கு அது போதும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுது. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இவன் அவங்க அண்ணனையும் தங்கச்சியும் கோத்து விட்டுட்டு இவன் மட்டும் காசை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறான். அதனால ஹீரோயின் என்ன பண்றான்னா, இவனை பேச வச்சு அப்படியே இவன் தான் எல்லாமே பிளான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இவன் வந்திருக்கா. இவனுக்கு டவுட் வந்து ஃபுல்லா செக் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் அவ கையில ரெக்கார்டர் இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிடுது. உடனே வந்துட்டு அந்த ரெக்கார்டரை கஷ்டப்பட்டு போடுங்கிறான். அதை தண்ணியில தூக்கி போட்டுட்டு, ஏன்டா இல்லைங்க இப்படி பண்ற, உனக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட கேளு நான் சொல்றேன் அப்படின்னும் போது, அவங்க ரெண்டு பேரை மட்டும் மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியே, நீயும் தானே ஓடுது எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்னது, இப்படி எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா, நாங்க எல்லாருமே தான் பிளான் பண்ணி பண்ணோம், ஆனா நான் இதை என் கையால எதுவுமே பண்ணல, அவங்க ரெண்டு பேரு தான் பண்ணாங்க அப்படின்னு இவன் சொல்றான். அப்பதான் நமக்கு வந்து நடந்ததை காட்டுறாங்க. பிக்னிக் மாதிரி எல்லாருமே சேர்ந்துதான் போயிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா உட்கார வச்சுட்டு தனியா, அதுக்கப்புறமா செக்ரட்டரி என்ன பண்றானா, நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து இவன் கிட்ட பேச வைக்கிறா. அந்த டைம்ல தான் வந்துட்டு இவங்க அப்பா அம்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அண்ணன் தங்கச்சும் சேர்ந்து இவங்களை தள்ளி விட்டுறாங்க. அவங்க நீந்தி மேல வராங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்த கல்லை வேற தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப சொல்லு, நானே பரவாயில்ல தானே, நான் பிளான் வரைக்கும் தான் போட்டேன், ஆனா கொலைலாம் அவங்க தான் பண்ணாங்க, உன்னையும் கொலை பண்ணலான்ட்டு எவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க தெரியுமா, நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தேன், அதனாலதான் நீ உயிரோட நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்றான். இப்ப கூட நீ ஒத்துக்கிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழலாம், ஆனா நீ தான் ஒத்துக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, இவ்வளவு பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளிட்டு அங்க இருக்க பண பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் வரும்போதே பிளான் பண்ணி போலீஸோட தான் வந்திருக்கா. கையும் கலமா இவனை புடிச்சிடுறாங்க. அப்ப மறுபடியும் அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நீ எப்ப வந்து பயத்துல இருந்தியோ, எப்ப வந்து ஆபத்துல இருந்தியோ, எப்ப தனிமையா ஃபீல் பண்ணியோ, அதனாலதான் நான் வந்தேன், இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நான் நம்புறேன், அதனால நானும் இப்ப போறேன் அப்படின்னு சொல்றா. அதோட சில வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அவ பிசினஸ்ல செம்ம சூப்பர் ஆயிடுறா. அப்ப வந்து அந்த மாமியார் காரி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஒரு கடை நடத்துறா. அந்த கடையில ஒரு குட்டி குழந்தை இருக்கு. இந்த குழந்தை யாருன்னு பார்த்தா புருஷன்காரனுக்கும் செக்ரட்டரிக்கும் பிறந்த குழந்தை தான். இவங்கதான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க போல. அந்த கடைக்கு நம்ம ஹீரோயின் போற. அந்த குழந்தை கிட்ட உன் பேர் என்ன, என்ன படிக்கிற அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இவளோட கார்டு அந்த குழந்தை கிட்ட கொடுத்துட்டு, இதோட பாஸ்வேர்டு வந்து உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான், உன் பாட்டி கிட்ட இது கூட அப்படின்னு சொல்றா. அவங்க பாக்குறதுக்குள்ளேயே இவ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. உடனே இந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த கார்டு பாட்டி கிட்ட கொடுத்துட்டு, என்னோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட்னு சொன்னாங்க அப்படின்னோடனே, யாருமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அந்த ஆன்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை காட்டுது. பட் ஆனா ஹீரோயின் ரொம்ப தொலைவு போயிடுறா. சோ இதோடய இந்த டிராமாவை முடி.
அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இவங்க புருஷங்காரனுக்கு 20 வருஷ தண்டனையும் அதுக்கப்புறமா வந்து செக்ரட்டரிக்கு 10 வருஷ தண்டனையும் கொடுத்துட்றாங்க. ஆனா அண்ணக்காரன் வந்து இன்னமும் கோமாலேயே இருக்கான். அதனால வந்து அவனுக்கு இப்போதைக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அவன் கண்ணை முடிச்சு பார்த்தானாதான் அவனுக்கு தண்டனையை அறிவிப்போம் அப்படின்னு முடிச்சிடுறாங்க கதையை. ஸோ இந்த டிராமா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான், என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுதான் சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.